ஓம் நமச்சிவாய. அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சியில் மீண்டும் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது உள்ள உத்தரகோசமங்கையில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்களநாத சுவாமி திருக்கோவிலாகும். இது ராமநாதபுரத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அங்கு நாங்கள் சென்றிருந்த பொழுது அங்கு பணியிலிருந்த ஸ்ரீமான் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி குருக்கள் அவர்கள் அக்கோவிலின் அருமை பெருமைகளையும் அதன் மகிமைகளையும் அழகான செந்தமிழில் எடுத்து தங்களுக்கு விளக்கினார்கள். அதை நாங்கள் அப்படியே பதிவு செய்து தங்களுக்கு அளிக்கின்றோம். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகையின் நோக்கில் இப்பதிவினை தாங்களுக்கு அளிக்கின்றோம். தாங்களும் கண்டு மகிழ்ந்து பயன்பெறுங்கள். அதான் இதுக்கப்புறம் தோன்றியதுதான் இரண்டாவது கைலாயம். மேலும் சிவனுக்கு சொந்த ஊர் இந்த ஊர். நமக்கெல்லாம் ஒரு சொந்த ஊர் எந்த ஊர் இருக்குது? தாத்தா பாட்டி ஊர். அதே மாதிரி சிவனுக்கு சொந்த ஊர் உத்தரகோசமங்கை. மூன்றாவது ஆதி சிதம்பரம் சொல்லி இந்த ஊரையும் சொல்லலாம். ஆதி சிதம்பரம்னா வியாக்கரவாத முனிவர், பதஞ்சலி முனிவர், காரைக்கால் அம்மையார், மாணிக்கவாசக பெருமான், பார்வதி என்று சொல்லக்கூடிய சிவகாம சுந்தரி, இந்த 5 பேருக்கும் நடராஜ பெருமான் ஆதியும் நானே அந்தமும் நானேன்னு சொல்லி ரகசியமாக 4 அறைக்குள் ஆடிய ஆட்டம் முதல் நடனம் உத்தரகோசமங்கை. அதுக்கப்புறந்தான் அம்பலத்தை குட்டி திருச்சபையில் சீர்காழி சிதம்பரத்தில் ஆடுறாரு. ஆமாம். அடுத்து இந்த ஊரில் மாணிக்கவாசகர் திருவாசகம் பாடி அரங்கேற்றியுள்ளார். எழுதியது திருவாத ஊர், அதை அரங்கேற்றி பாடிய ஊர் திரு உத்தரகோசமங்கை. அதுக்கப்புறம் பொன்னூஞ்சல் பாட்டு இந்த ஊரெலாம் பாடியிருக்கார், அதாவது பள்ளியற பாட்டு. இந்த பாட்டை தான் எல்லா சிவாலயங்கள்லையும் அர்த்த ஜாம பூஜைக்கு படித்து அந்த பூஜையை பூர்த்தி நிவர்த்தி பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா சிவாலயங்கள்லையும் சிவ இந்த பள்ளியற பூஜை முடிஞ்ச உடனே அந்தந்த சுவாமிகள் திருவண்ணாமலையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், காசியாக இருக்கட்டும், ராமேஸ்வரம், அந்தந்த சிவாலயத்தில் உள்ள மூர்த்திகள் 2 பேரும் தூங்க இந்த ஊருக்கு வந்துடுவாங்களாம். சொந்த ஊர்லையா அதெல்லாம் காலமாக 4 மணிக்கு 4 மணிக்கு கோயில் தவிர 4:30 வந்துடுவாங்க. அப்போ அவங்கவுங்க எழுந்திருந்து அவங்கவுங்க ஸ்தலத்துக்கு போய் ஐக்கியமாயிடுவாங்க. அடுத்து இந்த ஊருக்கு இந்த கோயிலுக்கு தலை விருட்சம் வந்து இழந்த மரம். அது 3000 வருஷம் ஆச்சுன்னு இப்போ உள்ள தொல்பொரு ஆராய்ச்சியாளர் கொடுத்துருக்காங்க. ஆமாம். அது அந்த பக்கம் சகசிரலிங்க சிவாலயத்துக்குள்ளே அந்த மரம் இருக்குது. அந்த நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் கிடையாது, ஒரே ஒரு நாள் மட்டும் அபிஷேகம். அதாவது மாதர்கழி மாதம் திருவாதிரை, அதாவது ஆறுதாதசனம் சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு காலம்பரம் அபிஷேகம் பண்ணி எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு உடனே திருப்பி சந்தனக்காய் போட்டு சந்தனத்தோடு அலங்காரம் 2.5 நாள் திறந்திருக்கப்படும். அதாவது திருவாதிரைக்கு முதல் நாள் அன்னைக்கு அபிஷேகம், திருவாதிரை அன்னைக்கு அலங்காரம், 2 நாள் திறந்திருக்கும். கூட்டம் நல்லா பெரிய ஊர், லட்சம் பேருக்கு மேலே கூடுவாங்க. ஆமாம். அடுத்து தாளம்பூவுக்கு விமோச்சனம் பெற்ற ஊர் இந்த ஊர். ஆமாம். அதாவது தாளம்பூவுக்கும் இவருக்கு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவங்க தர்க்கம் உண்டா வந்துடும். அதை அடி யார் முடியாரும் பார்க்கும்போது அடியை பார்க்க முடியலன்னு சொல்லி பிரம்மா இவர் விஷ்ணு மேலே வந்துடுவார். பிரம்மா மட்டும் அன்னப்பச்சிரும் எடுத்து மேலே வாழ்க்கையில் இறங்கி வர்ற அன்னப்பச்சியை கூப்பிட்டு எனக்கு சாட்சி சொல்லுன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அந்த கதையை ஒரு பொய்யுங்கிறது தெரிஞ்சுவோங்க சிவ ஒரு மனதாப்போ. பிரம்மாவுக்கு உனக்கு தனி ஆலயங்கள் கிடையாது, இந்தியாவிலே உலகத்திலே கிடையாது, அவருக்கு சாபம். தாளம்பூவுக்கு அவர் சொன்ன பொய்க்கு நீ உடந்தையாக இருந்தனால என்னை நான் வில்வத்துக்கு வில்வத்தை கழுத்தில் போட்டிருந்தேன், உன்னே நான் என் தலைக்கு மேலே வச்சுருந்த ஒரு பாக்கியத்தை நீ இதாகிட்டாரோ, உனக்கு இனிமேல் நான் உன்னே ஏற்றுக்க மாட்டேன், சாத்திக்க மாட்டேன்னு ஒரு சாபம். அதுக்கப்புறம் தாளம்பு பல வருஷங்களாக தாமாக இருந்து நான் பண்ணலாம் தப்பு தான், திருப்பி நீங்கள் ஏற்றுக்க பகவானேன்னு சொல்லி அந்த சாபத்துக்கு விமோச்சனம் கொடுத்த ஊர் உத்தரகோசம். இந்த சிவாலயத்தில் மட்டும்தான் அந்த தாளம்பூவை சாத்துவாங்க, வழிபாடு உண்டு. மற்ற எந்த சிவாலயத்துலேயும் காசியாக இருக்கட்டும், மதுரை, திருவண்ணாமலை, எந்த ஊராக இருக்கட்டும் தாளம்பு வழிபாடு கிடையாது. இந்த ஊரில் மட்டும் தாளம்பு வழிபாடு உண்டு. அதற்கு சாட்சியாகத்தான் வாசலில் இடது பக்கம் பிள்ளையாரையும் வலது பக்கம் முருகனையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி முருகன் வலது பக்கமும் இடது பக்கம் முருகன் இருக்காங்க, இந்த பக்கம் முருகன் அந்த பக்கம் பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணிப்பாங்க. அது தாளம்புக்கு விமோச்சனம் கொடுத்ததுக்காண்டி அந்த வரலாறு. இதுதான் அந்த கோவிலே துருக்கமான வரலாறு. உங்கள் பேர் இன்னும் மேற்கொண்டு சொல்ல போனால் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்த இடம் ஊர் உத்தரகோஷம் அங்கே. இங்கே தான் நடந்தது, இங்கே தான் இங்கே தான் கல்யாணம் பண்ணதாக ஒரு வரலாறு. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்த இடம் உத்தரகோஷம் அங்கே. அதனால் அந்த ஊர் கல்யாணத்துக்கும் அந்த பள்ளியறைக்கும் முக்கியத்துவமான ஊர். ஆமாம். கிட்டத்தட்ட இன்றைக்கி 6-7 ஜாதகத்தை வச்சு அச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க, கல்யாணம் ஆகணும்னு.
அந்த ஊரில் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உனக்கு புடவ சாத்தி நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன் சொல்லி ஒரு வேண்டுதல் போட்டால் கண்டிப்பாக கல்யாணங்கள்லாம் உண்டு. அதேமாதிரி பள்ளியர் பூஜைக்கு கைலாய வாத்தியம் வாதிச்சு தான் இங்கே பள்ளியர் பூஜை நடக்கும். ஆனால் பள்ளியர் பூஜைக்கு இங்கே வந்து முக்கியத்துவம் உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். குறைகள் இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.